ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ரேஷன் கார்டு சம்மந்தப்பட்ட ஒரு தகவலை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுடைய ரேஷன் கார்டில் மொபைல் நம்பரை லிங்க் பண்ணியிருக்கீங்களா இல்லையா, அதாவது எத்தனை ஆதார் கார்டு நம்பரை லிங்க் பண்ணியிருக்கீங்களா இல்லையா, ஃபேமிலி மெம்பர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, யாரை ஹெட்டாக போட்டிருக்கீங்க அப்படின்றத, என்ன உங்களுடைய ஃபேமிலி கார்டு டீட்டெயில்ஸ் ஃபுல்லாமே நம்ம ஆன்லைனில் ஈஸியாக நம்ம செக் பண்ணலாம். ஸோ இது எப்படி செக் பண்ணுறது அப்படின்றத நம்ம டீட்டெயில் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் டிஎன்பிடிஎஸ் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டிஎன்பிடிஎஸ் வெப்சைட்டில் நம்ம எப்படி நியூ கார்டு எப்படி அப்ளை பண்ணுறது ரிமூவ் பண்ணுறது அப்படின்றத நம்ம நிறைய டீட்டெயில்ஸ் பார்த்துருப்போம். ஸோ இன்றைக்கி வந்து எப்படி நம்ம வித்தவுட் மொபைல் நம்பர் இல்லாமல் நம்முடைய டீட்டெயில்ஸை எப்படி நம்ம வியூ பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஸோ உங்களுடைய ஊரில் எத்தனை கார்டு இருக்குது, ஸோ அவங்களுடைய டீட்டெயில்ஸும் நீங்கள் ஆன்லைனில் ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா முதல்மை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் தான் நம்ம டீட்டெயில்ஸாக நம்ம இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ முதல்மை அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நியாய விலை கடைகள் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இன்றைய தேதியில் உள்ள நியாய விலை கடைகள் பற்றி விவரங்களை அறிய இங்கே கிளிக் செய்யவும் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷனை வந்து நம்ம இப்போ கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ வந்து இந்த இதில் வந்து நம்முடைய டிஸ்ட்ரிக்கை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ உங்களுடைய டிஸ்ட்ரிக் என்னவோ அந்த டிஸ்ட்ரிக்கை வந்து நீங்கள் இதில் வந்து ட்ராப்டவுன் லிஸ்ட்டில் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் கீழே ரைட் ஹேண்ட் சைடில் கர்சரை மூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ என்னுடைய டிஸ்ட்ரிக்கை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் செங்கல்பட்டு அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ செலக்ட் பண்ணோன்னே அடுத்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இப்போ நம்ம டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிவிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் தாலுக்கா. ஸோ எந்த தாலுக்காவோ அந்த தாலுக்காவை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ இதில் வந்து மொத்தம் 6 தாலுக்கா இருக்குது. ஸோ அந்த செங்கல்பட்டில் ஸோ இப்போ வந்து நம்முடைய தாலுக்காவை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வண்டலூர் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய தாலுக்காவில் எத்தனை கார்டு இருக்குது, எத்தனை கடை அப்படின்றத இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியாய விலை கடைகள் எத்தனை இருக்குது, குடும்ப அட்டைகள் எத்தனை இருக்குது, வாடிக்கையாளர்கள் எத்தனை பேர் இருக்காங்க, ஆதார் எத்தனை பேர் பதிவு செஞ்சுருக்காங்க, கைபேசி எண் பதிவுகள் எத்தனை பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இதில் வியூ பண்ணுவாங்க. ஸோ நிறைய எல்லா ஆப்ஷன்ஸும் இதில் இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கடை குறியீடு, கடை பொறுப்பாளர், கடை பெயர், ஸோ அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர், மொத்தம் குடும்ப அட்டைகள் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அதேமாரி இதில் வந்து உங்களுடைய கடையில் வந்து ஸ்டாக் இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் ஈஸியாக ஆன்லைன்லேயே செக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஸ்டாக் இல்லை அப்படின்றதையும் ஸோ ஒவ்வொரு மந்த்தும் நீங்கள் ஈஸியாக ஒன் பை ஒன்னாக நீங்கள் ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ ஸ்டாக் இருக்குது, எவ்வளோ அரிசி இருக்குது, எண்ணெய் இருக்குது, பருப்பு இருக்குது அப்படின்றத நீங்கள் ஈஸியாக வீட்டில் இருந்தபடியே நீங்கள் ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் பொருட்கள் விவரம் அப்படின்றத ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து மொத்த குடும்ப அட்டைகள் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம குடும்ப அட்டைகள் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அதில் வந்து ஏஏஒய் அட்டைகள் எத்தனை இருக்குது, சக்கர அட்டை எத்தனை இருக்குது அப்படின்றத இதில் டீட்டெயிலாக தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம கடையில் எத்தனை குடும்ப அட்டைகள் இருக்குது அப்படின்றதையும் இதில் வந்து தெரியும். ஸோ இப்போ வந்து உங்களுடைய கார்டை நீங்கள் தேடணும் அப்படின்னா மின்னணு அட்டையை தேட அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ரேஷன் கார்டு நம்பரை இங்கே என்டர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 4 டிஜிட்டை நீங்கள் என்டர் பண்ண தேவையில்ல, 3 டிஜிட்டை என்டர் அதை விட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து எல்லாருக்குமே 333 அப்படின்னு தொடங்குறதுனால அந்த நம்பரை விட்டுட்டு மற்ற நம்பர் எல்லாத்தையும் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு ஃபைண்ட் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்மார்ட் கார்டு வந்து இங்கே ஹைலைட் ஆகும். ஸோ ஹைலைட் ஆகும்போது உங்களுடைய கார்டை வந்து நீங்கள் ஈஸியாக வியூ பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு கார்டை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா என்ன அட்டை வகை என்ன இருக்குது, பெரியவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க, சிறியவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் மொபைலில் நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ரைட் சைடில் இருக்க நீங்கள் டெஸ்க்டாப் மோடுக்கு நீங்கள் மாற்றிக்கோங்க. 3 டாட் இருக்கும், அந்த 3 டாட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெஸ்க்டாப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து மொபைலில் வந்து ஃபைண்ட் என்ன ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஃபைண்ட் அந்த ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து ஃபைண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபைண்ட் பண்ணுற ஆப்ஷன் வந்து நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம்.
அப்படி இல்லாத பட்சத்தில் சிஸ்டமில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மின்னணு அட்டையை தேடுக அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் கண்ட்ரோல் எஃப் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேலே பார்த்தீங்கன்னா சர்ச் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து உங்களுடைய கார்ட் டீட்டில் நீங்கள் என்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய நேமு இல்லைனா உங்களுடைய கார்ட் நம்பர், ஸோ என்டர் பண்ணிங்க அப்படின்னா அதில் நிறைய கார்டு நம்பர் கரெக்டாக என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கார்டு மட்டும் வரும். அப்படி இல்லாத நேம் என்டர் பண்ணிங்கன்னா உங்களுடைய நேமில் என்னென்ன இருக்கும் அப்படின்றது அதுலேயும் ஷோ ஆகும். ஸோ வேறு யாரா நேமில் இருந்தாலும் கரெக்டும் அதில் வந்து உங்களுடைய கார்டு நம்பரை பேஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போது கார்டு நம்பரை வந்து நம்ம இங்கே கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஃபைண்டில் வந்து கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய கார்டு டீட்டெயில் வந்து இதில் வியூ ஆகும். ஸோ அதில் வந்து ஹைலைட் ஆகிடும். அப்படி ஹைலைட் ஆகும்போது உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து எத்தனை பேர் இருக்காங்க, பெரியவர்கள் எண்ணிக்கை, சிறியவர்கள் எண்ணிக்கை. ஸோ நீங்கள் ஹெச்பி கனெக்ஷன் கொடுத்துருக்கீங்கன்னா அதில் கொடுத்து ஜீரோ இதில் கொடுக்கல. அதுக்கப்புறம் வந்து கைபேசி எண் பதிவு செய்யப்பட்டுள்ளதா அப்படின்னா எஸ்ஆர் நோ கொடுத்துருப்பாங்க. ஸோ எஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ குடும்பத் தலைவருடைய ஆதார் கார்டை வந்து அவங்க பதிவு பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க, எஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. இன்கேஸ் வந்து குடும்பத் தலைவருடைய ஆதார் வந்து நீங்கள் கொடுக்கல, இந்த இடத்துல நோன் இருந்தது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுடைய கார்டை வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ வந்து இதில் வந்து நம்பரை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா குடும்ப அட்டை விவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அட்டை வகைகள், உங்களுடைய அட்ரஸு, குடும்பத் தலைவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க, குடும்பத் தலைவராக யார் இருக்காங்க அப்படின்றத ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இதிலேருந்து நீங்கள் வியூ பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து உங்களோட ஆதார் கார்டை வந்து குடும்பத் தலைவருடைய ஆதார் வந்து இணைக்கப்பட்டுள்ளதா ஆம் இல்லை அப்படின்னா இல்லையா நோவாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் லிங்க் பண்ணிவிடுங்க. லிங்க் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு எந்த சலுகைகளும் கிடைக்காது. அதேமாரி மொபைல் நம்பரும் எதுவுமே லிங்க் பண்ணாமல் இருந்தது அப்படின்னா நீங்கள் கூடிய சீக்கிரம் உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து லிங்க் பண்ணிவிடுங்க. அப்போ தான் ஆன்லைன் சர்வீசஸை வந்து எல்லாமே ஆன்லைனில் மாற்றிட்டாங்க. அதனால் நீங்கள் எல்லாமே வீட்டில் இருந்தபடி நீங்கள் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுடைய மொபைல் நம்பர் வேணும். ஸோ மொபைல் நம்பர் இருந்தால் தான் ஓடிபி வரும். அதனால் மொபைல் நம்பரை வந்து எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் ரேஷன் கார்டோட லிங்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ சீக்கிரமாக உங்களுடைய உங்களுடைய டிஎஸ்ஓ ஆஃபீஸ், அதாவது உங்களுடைய தாலுக்கா ஆஃபீஸை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அவங்கள அப்ரோச் பண்ணிங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்கு அப்படின்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. தேங்க்யூ.